வெல்கம் பேக் டு அக்கி நிஷா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க சோயா ஜங்ஸ் வச்சு கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோயா ஜங்ஸ் கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் சோயா ஜங்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயில் ஆன வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊற வைக்கணும். அது நல்லா ஊறி வர கேப்பில் நம்ம வந்து சைட் பை சைடு இந்த சோயா ஜங்ஸ் கிரேவிக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் வந்து 2 காஷ்மீரி சில்லி போட்டுக்கணும். இது கூடவே வந்து 1 ஆனியனை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இதை வந்து ஆயில் இல்லாமலே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அரோமா நல்லா வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோயா ஜங்ஸை வந்து வாட்டர் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தான் நம்ம வந்து மெயின் கோர்ஸ்குள்ளேயே போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 1 ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அது வதங்கி வந்ததும் 1 டொமேட்டோவை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். தக்காளி வதங்கிட்டே இருக்க கேப்பில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த அந்த சோயா ஜங்ஸ் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த சோயா ஜங்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சோயா ஜங்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்க விடணும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அது வந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சோயா ஜங்க் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.